Welcome to Sebosa Software Services. In the video, we will talk about the topic. We will create a website. மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க அது கமெண்ட் பண்ணலாம். அப்படி கமெண்ட் பண்ணும்போது எந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணணுன்னு ஒரு வரைமுறை இருக்குது, அது பிளாகரில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் பிளாகர் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணோடனே பிளாகர் அக்கௌண்ட்டோட மெயின் பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இப்போ நீங்கள் யாராவது உங்கள் வெப்சைட்டில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் போஸ்டிங் போய் பார்க்க மூலிமா அதை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு லிஸ்ட் ஆஃப் பாக்ஸ் வருது. இதை போய் தனித்தனியாக பார்க்கணாலும் நீங்கள் பார்க்கலாம். போஸ்டிங் போய் தனியாக பார்க்கணாலும் பார்க்கலாம், இல்லை பேஜஸ் பற்றி தனியாக பார்க்கணாலும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்க முடியும். இல்லை ஓவர்வியூ கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நான் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறேன். இப்போ நான் கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு கிரிக்கெட் மணிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஹெல்ப் சம் பர்சன்ஸ் கொடுத்துருக்காரு, அது நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்னு கூட. இந்த மாதிரி எந்த மாதிரி பீப்புள் மட்டும் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது செட்டிங்ஸ்னு, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே நிறையா சப்பேஜஸ் மாதிரி ஓப்பன் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேசிக், செகண்ட் பார்த்திங்களா போஸ்ட் அண்ட் கமெண்ட்ஸ்னு இருக்குது. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. போஸ்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் ஏதாவது சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ், கமெண்ட் அண்ட் லொக்கேஷன், அதாவது பார்த்திங்கன்னா அவங்க கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணும்போது எந்த மாதிரி வியூவில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் இந்த கமெண்ட் லொக்கேஷனுங்கிறது. இப்போ நான் வந்து ஃபுல் பேஜுங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே சேவ் சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சாரி சேவ் செட்டிங்னு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் செட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வியூ பிளாக் கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை கமெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு வியூ ஆகணும்னு நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நோ கமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் பேஜாக வருது பார்த்தீங்களா. உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஃபுல் பேஜாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேறு மாதிரி ஆப்ஷன் தான் வேணும்னா இப்போ பாப்அப் விண்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் மெத்தட், நீங்கள் சேவ் செட்டிங் கொடுத்துட்டு இப்போ வியூ பிளாக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எகைன் போய் இந்த நோ கமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒரு பாப்பா பாக்ஸ் மாதிரி தனியாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது, இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் இருக்குது இதில். இப்போது கமெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு எடிவன் இருக்குது, யார் வேணாலும் உங்கள் ஆப்ஷனுக்கு கமெண்ட் பண்ணலான்னா நீங்கள் எடிவன் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர்ட் யூசர், இது ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டும்தான்
கமெண்ட் பண்ண முடியும்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை செல் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்கெல்லாம் இதில் கமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கடைசி இது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் பிளாகர் அக்கௌண்ட்டில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் குரூப்பில் இருக்க மெம்பர் மட்டும்தான் உங்கள் பிளாக் கமெண்ட் பண்ணால் கூட நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஃபேஸ்புக்கில் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணி மாற்றிக்க முடியும், அதே மாதிரி உங்கள் வெப்சைட்லேயும் நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே நெவர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க கமெண்ட் மட்டும் வந்து மறுபடியும் எடிட் பண்ண முடியாது. இப்போ ஆல்வேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க எடிட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷனும் பிளாகர் அக்கௌண்ட்டில் இருக்குது. சாரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோ வேர்டு வெரிஃபிகேஷன். இது எஸ்என் கொடுத்துக்கிறது நல்லது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோ பேக் லிங்க்ஸ். இப்போ நீங்கள் பேக் லிங்க் ஷோ பண்ணால் ஷோ கொடுக்கலாம், வேனடி ஹைட் கொடுத்துக்கலாம். கடைசி பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஃபார் மெசேஜ். இது நமக்கு தேவையில்லை, இதை பற்றி எதாவது டவுட்னா பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அலோவ் பண்ணுறதுக்கு நம்ம பிளாகர் அக்கௌண்ட்டில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இன்னும் வரப்போகிற வீடியோவில் எப்படி நம்ம வெப்சைட்டுக்கு லேபிள் அசைன் பண்ணலாங்கிறத பற்றியெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.